நண்பர்களுக்கு வணக்கம். 2013 ஆசிரியர் தேர்வு தேர்வில் தேர்ச்சி பெற்ற நலச்சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் இளங்கோவன் பேசுகிறேன். தொடர்ந்து 18 பர்டிகுலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வருடந்தோறும் 1/8/2021 வரை இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் காலி பணி இடங்கள் குறித்த கணக்கெடுப்பு ஏற்கனவே கேட்கப்பட்டது. அதை தொடர்ந்து ஏற்கனவே கேட்டது வந்து பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக நகராட்சி மற்றும் இருக்கக்கூடிய பள்ளிகளில் பட்டதாரி மற்றும் இடைநிலை ஆசிரியர் கேட்டிருந்தோம், கேட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா பள்ளிக்கல்வி இணை இயக்குனர் கேட்டிருக்கிறாங்க, மேல்நிலை பள்ளிகளில் இருக்கக்கூடிய பிஜி ஆசிரியர்கள் முதுகலை பட்டாரி ஆசிரியர்களுடைய காலிப்பணி இடங்கள் எவ்வளவு, அதை அந்த எமிக்ஸ் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ காலிப்பணியிடம் கேட்டுக்கிட்டாங்கப்பா இருக்கிறாங்க, நிரப்பின பாட்டு இல்லையப்பா, அது வருஷம் ஃபுல்லாக கேட்கக்கூடிய நிகழ்வு தானே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் முதல்ல கேட்டது எப்படின்னு கேட்டிங்கன்னா சர்ப்ளஸ் அப்படின்னு, அதாவது பொதுவாகவே இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியருக்கு உபரி ஆசிரியர்ன்ற ஒரு நிலை இருக்கும். இடைநிலை ஆசிரியர்களும் பட்டதாரி ஆசிரியர்களும் காலி பணியிடங்கள் உபரி அப்படின்ற நிலை ஏற்படும், தேக்க நிலை ஏற்படும், கூடுதலாக இருக்கக்கூடிய சூழலும் ஏற்படும். அந்த பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை, அதாவது இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுடைய எண்ணிக்கைகள் உபரியாக இருக்கும். ஆனால் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை பொறுத்த மட்டில் மேல்நிலை பள்ளிகளில் உபரின்றது இருக்காது, ஒன்று கூட இருக்காது. ஏன்னா எத்தனை பேர் தேவையோ எந்த பாடத்துக்கு எவ்வளவோ அவ்வளோதான் போடுவாங்க, அது முன்ன பின்னவோ இல்லை அவங்களுக்கு பதில் இவங்களோ மாற்றி எடுக்க முடியாது. அதனால் மேல்நிலை பள்ளிகளில் பிஜி ஆசிரியரை பொறுத்த மட்டும் இடைநிலை இருக்காது. அப்போ காலி பணியிடம்தான் அவங்க சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். ஏன்னா மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப உபரி ஆசிரியர் சொல்லுங்கன்னு சொல்ல முடியாது பிஜியை பொறுத்த மட்டும். அதுக்கு பட்டதாரி இடைநிலை ஆசிரியர் வேணால் உபரி இருக்கும், கூடுதலான ஆசிரியர் இருப்பாங்க. ஆனால் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை பொறுத்த மட்டில் கூடுதல் ஆசிரியர் இருக்க மாட்டாங்க, கூடுதல் ஆசிரியர் மாணவர் எண்ணிக்கைக்கு தேவைதான் இருக்கும். அப்போ எப்பொழுதுமே உபரி ஏற்படுவதில்லை பிஜியை பொறுத்த மட்டில். அப்போ காலி பணியிடம் கேட்கப்படும் பொழுது அந்த காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கையில் ஒரு 50% பதவி உயர்வு மூலமும் 50% நேரடி நியமனம் பிஜிடிஆர்பி போன்ற தேர்வுகள் மூலம் தேர்வுகள் வைக்கப்பட்டு தேர்வு நியமனங்கள் நடைபெறும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த நேரத்தில் இப்போ காலி பணியிடம் கேட்டிருக்கிறாங்க. இது பள்ளிக்கல்வி மானிய கோரிக்கை வர இருக்கிறது, அதில் வந்து இவங்க சொல்லுவாங்க இவ்வளோ பேர் காலி பணியிடங்கள் இருக்குது, இவ்வளோ இருக்குது, அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத அவர்கள் தெளிவாக சொல்லுவாங்க. எது எப்படியோ பள்ளிக்கல்வி மானிய கோரிக்கையின் போது நமக்கு ஒரு நிலையான ஒரு நிலைப்பாடு தெரிய வரும். நன்றி.